Welcome to our channel GV Tour Planners. So, if you have a package video, it is a package video. So, package video is a seasonal or exploring video. So, it is a exploring package. So, in the package, it is a pair of Royal Rajasthan Yatra. And it is a fair one. It is a triple sharing basis. So, if you have a fair one, last time you have a fair one. எதனால அப்படின்னா இந்த டே வந்து நம்மளுக்கு அஞ்சு கிளைன் வந்து இந்த பேக்கேஜில் இருக்கு. அஞ்சு கிளைனும் பேர் ஏசி அப் அண்ட் டவுன் கிடையாது. அப் அண்ட் டவுன் போய்க்கு ரெண்டு ட்ரெயின் தவிர்த்து இங்கிட்ட இருக்க மூணு ட்ரெயின் மொத்தம் அஞ்சு கிளைனுமே பேர் ஏசி. அது போக ராஜஸ்தான் யாத்திரை வச்சுருக்கோம். ஆனால் ராஜஸ்தானில் நம்ம போன வாட்டி வந்து முக்கியமாக நாலு ஊர் தான் பார்த்தோம். அது தவிர்த்து இங்கே ரெண்டு மூணு ஊர் அதிகமாக இருந்தது. ஸோ இந்த டேம் வந்து இது பதிமூணு நாள் பேக்கேஜ். நம்ம ராஜஸ்தானில் ஒன்று விடாமல் ஜெய்ப்பூரில் ஆரம்பித்து நம்ம மவுண்ட் அபு வரைக்கும் மொத்த ராஜஸ்தான் கவர் பண்ணியிருக்கோம் அந்த பேக்கேஜில். ஸோ அது போக மாநிலத்து ஃபீஸ் வந்து ராஜஸ்தானில் அதிகம். ஒரு பிளேஸ் போனாலே 250 ரூபா 300 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து எல்லா ஊரில் இருக்க மாநிலம் ஃபீஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பேக்கேஜ்லேயே. ஸோ அதனால தான் பேக்கேஜ் ஃபேர்மல் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து இந்த வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போய் எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணி நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த டேல நம்ம எந்த ஊருக்கு போகிறோங்கிறத இந்த ஃபேர்ல வந்து எங்கே இன்க்ளூட் எங்கே எக்ஸ்க்ளூட்ங்கிறத வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. வீடியோக்குள்ளே போவோம். இந்த ட்ரிப் எப்போ கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா December 8, 2023 வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகி December 20, 2023 புதன்கிழமை முடியுது. மொத்தமாக 12 நைட் 13 டேஸ் பேக்கேஜ் தான் அது. ஸோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற ரீசிங் வந்து நம்ம ராஜஸ்தானில் இருக்க எல்லாருமே பார்க்க போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால இப்போ வந்து நம்ம கேவிஸ் பிளான் பார்த்துக்கலாம். கேவம் December 8, 2023 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:40 சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு அடுத்த நாள் 9 December 2023 ஃபுல் கெட் ட்ரெயின் ஜேர்னி தான். அடுத்த நாள் 10 December 2023 காலையில் நம்ம ஜெய்ப்பூர் ரீச் ஆகிடுவோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம பார்க்க வேண்டிய எல்லா இடங்களும் பார்த்து முடிச்சு ஜெய்ப்பூர்லேஸ் கேயாங்கிக்கு. அடுத்த நாள் 11 December 2023 ஜெய்ப்பூர்லேருந்து ஜோத்பூர் போக போகிறோம். ஸோ போகிற வழியில் புஷ்கரில் இருக்க முக்கியமான இடம், அதாவது இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு பிரம்மர் கோயில் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த கோவில் பார்த்து முடிச்சுட்டு ஜோத்பூரில் அனுஷ்கேயாங்கிக்கு. அடுத்த நாள் 12 December 2023 ஜோத்பூரில் பார்க்க வேண்டிய எல்லா இடங்களும் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் எடுப்போம் ஜெய்சல்மருக்கு. அடுத்த நாள் 13 December 2023 ஜெய்சல்மர் காலையில் ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் பார்த்துட்டு ஈவினிங் மேலே நம்ம டெங்குஸ்கே போக போகிறோம். ஸோ டெங்குஸ்கேல நம்ம அந்த சஃபாரி எல்லாமே இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும் அந்த இது. ஸோ டெங்குஸ்கே அங்கே அதுக்கு அடுத்த நாள் 14 December 2023 ஜெய்சல்மரில் இருக்க இன்னும் முக்கியமான மீத இடங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு நைட்டு வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப்பு. ஸோ அடுத்த நாள் 15 December 2023 காலையில் நம்ம வந்து ட்ரெயின் மூலம் பிக்கானேர் போக போகிறோம். ஸோ பிக்கானேர் ரீச் ஆகிட்டு அங்கே உள்ள முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து முடிச்சு நைக்கு வந்து திருப்பி வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பிக்கானேருக்கு. அடுத்த நாள் 16 December 2023 விடியற் காலில் ஒரு 4 மணிக்கெலாம் அபு கவுர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகும். ஏன்னா உதயபூர் போகிறதுக்கு அங்கேருந்து தான் ட்ரெயின் ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது. அதனால் அந்த ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு அங்கே அபு கவுர்லேருந்து ஒரு டூர்ஸ் ட்ராவலில் உதயபூர் போயிடுவோம். உதயபூரில் ஃபுல்லாக எல்லா இடங்களும் பார்த்து முடிச்சுட்டு உதயபூர்லேயே ஸ்டே அங்கே. அடுத்த நாள் 17 December 2023 உதயபூர்லேருந்து கொஞ்சம் நியர்பையில் இருக்க நாத்வாரா, அதாவது பஞ்சத்வாரைகளில் உங்க நாத்வாரா கிருஷ்ணர் கோயில் பார்த்துட்டு அங்கே வந்து உலகத்திலே உயரமான சிவன் ஸ்டாச்சு இருக்குது. ஸோ அந்த ஸ்டாச்சும் பார்த்து முடிச்சுட்டு அங்கே பேக்கு மவுண்ட் அபு வந்து முடிச்சு அங்கே. அதுக்கு அடுத்த நாள் 18 December 2023 மவுண்ட் அபுவில் எல்லா இடங்களையும் பார்த்து முடிச்சுட்டு நைட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப். அதுக்கு அடுத்த நாள் 19 December 2023 இயர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்து நம்ம ரிட்டர்ன் ட்ரெயின் சென்னை கேட்கப்போகிறோம். அந்த டே ஃபுல்லாக ட்ரெயின் ஜேர்னி தான். அதுக்கு அடுத்த நாள் கடைசி நாள் December 20, 2023 புதன்கிழமை ஈவினிங் ஒரு 4:30-5 போல் நம்ம சென்னை எக்மோர் வந்து ரீச் ஆகிடுவோம். சரிங்களா, இதுதான் கேவிஸ் பிளான். ஸோ கொஞ்சம் லேந்தாக சொல்லியிருப்போம். இதுக்கப்புறம் அந்த எங்கென்ன பிளேஸ் பார்க்க போகிறோம் அந்த அந்த ஊர்களில், அது தவிர்த்து அந்த பிளேஸில் வந்து எங்கே இன்க்ளூட் எங்கே எக்ஸ்க்ளூடுங்கிறத விவரம் சொல்லுவார் அவங்களுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து சைட் சீயிங் பிளேசஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வந்து எப்படி நம்மளுக்கு வந்து எந்த ஆர்டரில் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெய்ப்பூர். ஜெய்ப்பூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ்கர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேராக வந்து ஜோத்பூர். ஜோத்பூர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேராக வந்து ஜெய்சல்மர். ஸோ ஜெய்சல்மர் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்கானீர். ஸோ பிக்கானீர் முடிச்சுட்டு நேராக வந்து உதய்பூர்.
உதய்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து நர்த்வாரா முடிச்சுட்டு பக்கத்துல மவுண்ட் அபு முடிச்சு அப்படியே ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து சென்னை, சரிங்களா? சோ இந்த சர்க்கிள் தான் நம்ம வந்து இப்போ வந்து பிளான் பண்ணியிருக்கிறது. ஆக்சுவலா ஃபுல் ராஜஸ்தான் டூர் வந்து இப்படிதான் வந்து பிளான் ஆயிருக்கு, அப்படியே ஒரு கிளாக் வைஸ்ல இப்படி வந்து வரும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து சைட் சீங் பிளேசஸ் பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்ப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா சிட்டி பேலஸ், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஜந்தர் மந்தர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது ஜல்மகல், அதுக்கப்புறம் வந்து ஆம்பர் ஃபோர்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஹவாமகல். ஹவாமகல் வந்து நம்ம வெளில இருந்து தான் நம்ம பார்ப்போம், உள்ளே போய் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு ஒன்றும் சைட் சீங்லாம் அது கிடையாது, நம்மளுக்கு வெளியில தான் ஃபுல்லாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் அது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெய்ப்பூர்லேருந்து உங்களுக்கு வந்து புஷ்கர். ஸோ புஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அங்கே வந்து பிரம்மா டெம்பிள் வந்து நம்ம விசிட் பண்ண போகிறோம். அது விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் வரப்போகிறோம். ஸோ ஜோத்பூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் வந்து மெரங்கர் ஃபோர்ட், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்வந்தாடா, அண்ட் ஜஸ்வந்தாடாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உமேத் பவன் பேலஸ், சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஜோத்பூரில் வந்து பார்க்கக்கூடிய இடங்கள். ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து நேராக வந்து ஜெய்சல்மர் வந்து நம்ம மூவ் ஆகும். இப்போ ஜெய்சல்மரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜெய்சல்மர் ஃபோர்ட்டு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த ஜெய்சல்மர் ஃபோர்ட்டு தான் முன்னாடி ஜெய்சல்மர் சிட்டியாகவே இருந்தது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. ஸோ ஜெய்சல்மர் ஃபோர்ட் வந்து பார்ப்போம். அண்ட் அது ஜெய்சல்மர் ஃபோர்ட் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிசாகர் லேக், கட்டிசாகர் லேக்கில் வந்து போட்டிங்லாம் நல்லாயிருக்கும். அதேமாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் அதேமாதிரி அந்த ராஜஸ்தானிஸ் ட்ரெஸ் போட்டு பிடிக்கிற ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது கட்டிசாகர் லேக்கில், ஆக்டிவிட்டீஸ் மாதிரிலாம். ஸோ கட்டிசாகர் லேக்கில் அது வந்து பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜெய்சல்மர் வார் மியூசியம், இதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப பெரிய ஹிஸ்ட்ரி, ஆனால் நல்ல ஒரு முக்கியத்துவமான ஒரு இடம் தான், சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் ஜெய்சல்மரில் வந்து நிறைய ஹவேலிஸ் இருக்குது. ஹவேலிஸ் அப்படின்னா நிறைய பேர் வந்து பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, பட் என்னென்னா இப்போது நம்ம பொதுவாக பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கான்கிரீட் வச்சு ஒன்றா வந்து கட்டிடுவோம், பட் ஆனால் ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஹவேலி வந்து அப்படி கிடையாது, சின்ன சின்ன பிளாக்ஸாக வந்து சேர்த்து பிளாக் பில்டிங் தான், பட் ஆனால் அதால் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கிறது தான் ஹவேலி. ஸோ ஹவேலி வந்து நிறைய ஹவேலிஸ் இருக்குது, பட் அதில் வந்து ஒரு சில ரெண்டு மூணு ஹவேலிஸ் வந்து முக்கியமான ஹவேலிஸ் மட்டும் நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு ஹவேலிஸ் வந்து கமர்ஷியல் ப்ரப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க கமர்ஷியல் பர்பஸ்க்காண்டி, இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவேலிஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம், சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஜெய்சல்மரில் வந்து இது முடிச்சுட்டு நம்மளுக்கு டென்ட் ஸ்டேயில் வந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நடப்பாங்க, அவங்களுடைய கல்ச்சர் வெளிப்படுத்துவாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து இதில் பிகானீரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜுனாகர் ஃபோர்ட்டும், அண்ட் அதே மாதிரி கர்ணி மாதா டெம்பிள், எலி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கர்ணி மாதா டெம்பிள். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு உதய்பூர். ஸோ உதய்பூரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து உதய்பூர் சிட்டி பேலஸ், பெரிய பேலஸ் அது உதய்பூர் சிட்டி பேலஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபட்டேசாகர் லேக், அண்ட் அதுக்கப்புறம் பிச்சோலா லேக், அண்ட் அதுக்கப்புறம் ஜக்தீஷ் டெம்பிள், சரிங்களா? ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம உதய்பூரில் பார்க்கக்கூடிய சைட் சீயிங் பிளேசஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அது அங்கே உதய்பூர்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ரொம்பவே முக்கியமான பஞ்ச துவாரகையில் ஒரு துவாரகையான நர்த்வாரா பகுதி, சரிங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநாத்ஜி டெம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். அது பார்த்துட்டு அங்கேருந்து பேரலாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு ஸ்டாச்சு ஆஃப் பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற உலகத்திலே உயரமான சிவன் சிலையை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து மவுண்ட் அபு. மவுண்ட் அபுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நக்கி லேக், அண்ட் அதுக்கப்புறம் வந்து தில்வாரா டெம்பிள், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரகுநாத் டெம்பிள், அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்செட் பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சைட் சீயிங் பிளேசஸ் கன்ஃபார்மாக நம்ம பார்த்துலாம். இது போக ஒரு சில டைமிங் நம்மளுக்கு இருக்கிற பொறுத்து நம்ம சைட் சீயிங் பிளேசஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், அண்ட் அக்கார்டிங் டு டிஸ்டன்ஸ் ஆல்சோ. டிஸ்டன்ஸும் நம்மளுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருந்துடக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நம்மளால் அது கவர் பண்ண முடியாது. நாங்கள் ப்ராமிஸ் பண்ண பிளேசஸ் இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து சைட் சீயிங் பிளேஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட், அண்ட் அதே மாதிரி இதோட ப்ரைஸ் ஃபேரெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ அதில் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெர் ஹெட்டுக்கு வந்து ட்ரிபிள் ஷேரிங் பேசிஸில் 35,499, இதே டபுள் ஷேரிங் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 37,499, சரிங்களா? ஸோ இது வந்து ட்ரிபிள் ஷேரிங் அண்ட் டபுள் ஷேரிங். இப்போ இதே குழந்தைகள் வர்றாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் வர எந்த ஒரு சார்ஜும் இல்லை, டிக்கெட்ஸும் எடுக்க தேவையில்லை. இப்போ அதே 6 to 10 இயர்ஸ்க்குள்ளே உள்ள சைல்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டில் வந்து ஹாஃப் டிக்கெட் எடுத்தாகணும். நம்ம பேக்கேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹாஃப் சார்ஜ் வந்து அப்படியே வரும். ஸோ டோட்டலாக வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், நம்ம பேக்கேஜில் ஹாஃப் சார்ஜ் அப்படியே வந்து அவங்களுக்கு வந்து வரும், சரிங்களா? பட் என்னென்னா அவங்களுக்கு தனியாக ட்ரெயினில் பெர்த் வராது, அதே மாதிரி நம்ம ஹோட்டல்லையும் தனியாக வந்து பெர்த் வந்து கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? ஸோ அபவ் 10 இயர்ஸ் தே வில் பி கன்சிடர்ட் அஸ் அடல்ட், சரிங்களா? ஸோ அவங்க 10 இயர்ஸ் அபவ் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அடல்ட்டில் வந்து கன்சிடர் பண்ணப்படுவாங்க, சரிங்களா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் என்னென்ன இன்க்ளூட் என்னென்ன எக்ஸ்க்ளூட் அதை வந்து பார்ப்போம். இப்போ இன்க்ளூட் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயின் டிக்கெட்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சென்னையில் ஆரம்பித்து சென்னையில் முடிகிற வதை வந்து நம்மளுக்கு வந்து 5 ட்ரெயின்ஸ் இருக்குது, மொத்தம் 5 ட்ரெயின், 5 ட்ரெயின்லேயும் 3 டேர் ஏசி, சரிங்களா?
அதுலேயும் நோட்டட் பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் மட்டும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் டெசர்ட்டில் வந்து ஓடும் நைட் டயத்தில். அது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கொடுக்கும் நம்மளுக்கு, நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸே எக்ஸ்ப்ளோரிங் வந்து கொடுக்கும் சரிங்களா. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, ராஜஸ்தான் பொறுத்தளவுக்கு ஊருக்கு ஊர் கல்ச்சர் மாறும், நல்லாயிருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காமடேஷன் வந்து 3 ஸ்டாரில் வந்து உங்களுக்கு வந்து அக்காமடேஷன் வந்து இந்த பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் ஆகுது சரிங்களா. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சைட் சீயிங் வெஹிக்கிள், அது வந்து ஏசி தான், ஃபுல்லாக வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ், உங்களுக்கு இருக்கிற எல்லா மானுமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிற எல்லா என்ட்ரன்ஸ் டிக்கெட்ஸ் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா. அண்ட் அதே மாதிரி ஃபோர்ட்டில் வந்து ஒரு ஃபோர்ட்டில் மட்டும் வந்து எலிவேட்டட் டிக்கெட்டும் வந்து இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டூர் மேனேஜர் வந்து இதில் இன்க்ளூட் ஆயிரும். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் சவுத் இந்தியன் ஃபுட்டு 3 டைம்ஸ் ஃபுட்டுமே இதில் வந்து இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டேவும் இதில் இன்க்ளூட் ஆயிரும் வித் உங்களுக்கு அந்த ப்ரோக்ராமோட சேர்த்து, அண்டு கேமல் ரைடும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் ஆயிரும் சரிங்களா. ஸோ டென்ட் ஸ்டே மட்டும் இல்லாமல் அதில் கேமல் ரைடு இன்க்ளூட் ஆகி தான் உங்களுக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ இது ஃபுல்லாக வந்து இன்க்ளூட்ஸில் வந்து உங்களுக்கு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூட்ஸில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ், அதாவது மற்ற ஆக்டிவிட்டீஸ் பேராகிளைடிங், அதே மாதிரி வேறு ஏதாவது ஃபோர் வீலர் பைக் சஃபாரி அந்த மாதிரி இருக்கிற ஆக்டிவிட்டீஸோ இல்லை வேறு எதுவும் ஷோஸ் எதுவும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போட்டிங் வந்து இல்லை இன்க்ளூட் வந்து கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுட்டு சரிங்களா. ஸோ ட்ரெயின் ஃபுட்டு வந்து இதில் எந்த ஒரு ட்ரெயின்லேயும் வந்து ஃபுட்டு கிடையாது போகிறதுக்கும் வர்றதுக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து எக்ஸ்க்ளூட்ஸில் வரும், அது போக ஷாப்பிங்ஸு சரிங்களா. ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து இதில் வேறு எதுவும் உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வேறு எதுவும் உங்கள் சைட்லேருந்து சஜஷனும் இல்லை வேறு எதுவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம். அது கண்டிப்பாக இந்த பேக்கேஜ் வந்து புக் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் 9003998648 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அப்படி இல்லை நான் வாட்ஸ்அப் பண்ணாலும் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி கொடுப்போம் நாங்கள் சரிங்களா. ஸோ இந்த உங்களுக்கு பேக்கேஜ் வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து புக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொன்று, இந்த பிளான் நீங்கள் வந்து நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க, நம்ம சைட்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நிறைய நீங்கள் தேடிய பார்த்தாலும் உங்களுக்கு இந்த அளவுக்கு பெட்டரான ரேட்லேயும் கிடைக்காது, அண்ட் தி சேம் டைம் இந்த அளவுக்கு பிளானிங்காகவும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது வந்து கண்டிப்பாக நாங்கள் சேலஞ்சாக கூட விடுவோம் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக இந்த டூர் பிடிச்சிருந்தாலும் புக் பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை ஃப்ரம் GV Tour Planners.